இந்த கிரிவலத்திற்கு அனுமதி எங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி. இந்த பிரிங்கிமலை 1956 வரைக்கும் இந்த இடம் பிரிங்கிமா நகரம் என்று அழைக்கப்பட்டது. திமுக அரசு வேண்டுமென்று புனித தோமையர் மலை என்று பெயர் மாற்றம் செய்தது ஒட்டுமொத்த இந்துக்களுடைய மனதை காயப்படுத்தி இருக்கிறது. போப்பாண்டவரே புனித தோமையர் என்பவர் இந்தியாவுக்கு வரவில்லை என்பதை ஒப்புக்கொண்ட பிறகும் இந்த திராவிட அரசு எங்களுடைய உரிமையை ஒட்டுமொத்தமாக பறிக்க நினைக்கிறது. தொடர்ந்து அரசாங்கம் இந்து மத பண்டிகைகளிலே குறுக்கீடாக இருப்பது மனவேதனை அளிக்கின்றது. ஆளுகின்ற அரசுக்கு இது நல்லதல்ல. இந்த சிவபூமியிலே சிவபக்தர்கள் செல்வதற்கு தடை. அப்போ நாங்கள் எங்கே வேறு நாட்டில் சவுதி அரேபியாவுக்கு போக முடியுமா? ஜெருசலத்துக்கு போக முடியுமா? பெத்ரகம் போக முடியுமா? ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு வைகாசி பௌர்ணமி முன்னிட்டு இன்றைய தினத்தில் பிரிங்கிமலை, அதாவது பரங்கிமலை என்று அழைக்கப்படுகின்ற பிரிங்கிமலையில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிறப்பு முற்றோதல் நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சியும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக நாங்கள் பிரிங்கிமலையை வளம் வர வேண்டும், கிரிவலம் வர வேண்டும் என்று சென்னையில் ஒரு கிரிவலம் என்ற வாசகத்தை அமைத்து தமிழகம் முழுவதும் உள்ள சிவனடியார்களுடைய பாதம் இந்த பிரிங்கிமலையில் பட வேண்டும், இந்த பிரிங்கிமலை இடத்தில் பட வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய போராட்டங்களிடையே இந்த கிரிவலத்தை ஒழுங்கு செய்தோம். கடந்த மாதம் 28ஆம் தேதி நாங்கள் இதற்கான அனுமதியை கேட்டு காவல் ஆணையரிடத்தில் மனு கொடுத்தோம். அதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர்கள், பரங்கிமலை காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் ஆன்லைன் மூலமாக மனுவை அளித்தோம். ஆனால் நேற்றைய தினத்தில் அழைத்து இந்த கிரிவலத்திற்கு அனுமதி எங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி. இது தொடர்ச்சியாக இந்த அரசு இந்துக்கு விரோத போக்கை கடைபிடித்து கொண்டு வருகிறது. நிச்சயமாக இது ஒரு வாழ்வியல் சம்பந்தமான ஒரு மதம். எங்களுடைய நம்பிக்கை 300 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த, அதாவது வராத புனித தோமையா என்கிற ஒரு நபருக்கு ஆலயத்தை
வைத்து இந்த பிரிங்கிமலை 1956 வரைக்கும் இந்த இடம் பிரிங்கிமா நகரம் என்று அழைக்கப்பட்டது. அந்த அழைக்கப்பட்ட அந்த இடத்தை திமுக அரசு வேண்டுமென்று புனித தோமையர் மலை என்று பெயர் மாற்றம் செய்தது ஒட்டுமொத்த இந்துக்களுடைய மனதை காயப்படுத்தியிருக்கிறது. பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த பிரிங்கி மகரிஷி இங்கே தவம் இருந்தார். அதற்கான எண்ணற்ற சான்றுகள் கல்வெட்டுகள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற இந்த காசி விஸ்வநாதர் கோவிலிலும் திருவான்மையில் அமைந்திருக்கின்ற மருதீஸ்வர கோவிலிலும் இன்னும் பல கல்வெட்டுகள் ஆதாரங்கள் எஸ்எல்ஆர் காப்பிகள் அனைத்து ஆதாரங்கள் எங்களிடத்தில் உண்டு. புனித தோமியாருக்கு வரலாறும் இல்லை ஆதாரங்களும் இல்லை. போப்பாண்டவரே புனித தோமியார் என்பவர் இந்தியாவுக்கு வரவில்லை என்பதை ஒப்புக்கொண்ட பிறகும் இந்த திராவிட அரசு எங்களுடைய உரிமையை ஒட்டுமொத்தமாக பறிக்க நினைக்கிறது. இந்துக்களை படுகொலையில் தள்ள நினைக்கிறது. இதை அவங்க ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க, அனுமதி மறுப்புக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவுக்கும் ஊறு ஏற்படும் சட்ட ஒழுங்கு மற்றும் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படும் வாய்ப்புள்ளது என்று ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. மத நல்லிணக்கம்னா என்ன? தமிழக அரசை பார்த்து சிவனடியார் பிங்கிமலை கோபால் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன். மத நல்லிணக்கம் என்றால் என்ன? அனைத்து மதங்களையும் ஒரு சேர சமமாக பார்ப்பது தான் மத நல்லிணக்கம். ஆனால் இங்கே கிறிஸ்தவர்களுடைய திருவிழாக்கள் நடக்கிறது, மலை திருநாக்கள் நடக்கிறது, மாதா தேர் நடக்கிறது, பவனி வருகிறார்கள், சிலுவை திருநாள் நடக்கிறது, சுடுகாட்டு திருநாள் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் இதில் எல்லாம் கலந்துகிற யாருன்னு பார்த்தா 90% இந்துக்கள் தான். இங்கே எங்கே சகிப்புத்தன்மை இருக்கிறது? இந்துக்கள் இடத்திலே சகிப்புத்தன்மை இருக்கிறது. மத நல்லிணக்கம் யார் இடத்துல இருக்கிறது? இந்துக்கள் இடத்துல இருக்கிறது. இன்றைக்கி இவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் தேவையே கிடையாது. நாங்கள் அமைதியான முறையில் போய் சுற்றிவிட்டு வந்துட்டு இருக்கோம். இது பெரிய பிரச்சனையாக்குறது இந்த தமிழக அரசு தான். காவல்துறையும் ஒன்றும் பண்ண முடியாது. காவல்துறை கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. தமிழக அரசு மேலே அவங்களுக்கு என்ன ஆர்டர் போடுறாங்களோ அதை தான் அவங்க செய்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நிலை மாற வேண்டும். தொடர்ச்சியாக இந்த அரசு இந்துக்களுக்கு விரோதமாக போக்கை கண்டுபிடித்தால் போக்கை கடைபிடித்தால் நிச்சயமாக ஸ்டாலின் அரசு கவிழும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த முறைப்படி நாங்கள் கோர்ட்டை அணுகுவோம். கோர்ட்டை அணுக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்கள் மலை எங்கள் உரிமை. நீ யார் எங்களை தடுக்கிறதுக்கு? தடுக்கணும்னு பார்த்தா யாரை நீங்கள் தடுக்கணும்? கிறிஸ்தவர்களை தடுக்க வேண்டும். மாறாக கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாகவும் இந்துக்களுக்கு விரோதமாகவும் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு எங்களுடைய உரிமை, எங்கள் மலை, மீண்டும் இதை பிரிங்கி மலை என்று பெயர் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். சென்னை மாநகரத்திலே காசி விஸ்வநாதர் ஆலயம் என்பது மிகப்பெரிய பழமையான ஒரு ஆலயம். சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை என்று சொன்னாலே அது புனிதமான நகரம். அந்த புனிதமான நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த புனிதமான ஸ்தலம் காசி விஸ்வநாதர் ஸ்தலம் பிரிங்கி மலை. இந்த மலையினுடைய வரலாறு என்று சொன்னால் அது பிரிங்கி முனிவர் தவமிருந்த பூமி. அந்த பூமியிலே ஒரு 200 ஆண்டுகளாக மாற்று பெயர்களோடு சில ஆக்கிரமிப்போடு சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது. அதன் காரணமாக இங்கே பூர்வக்குடிகளாக இருக்கக்கூடிய சிவஸ்தலத்திற்கு சிவனடியார்களுக்கு அந்த பகுதிகளுக்கு செல்வதற்கான தடை என்பது மனவேதனையாக இருக்கின்றது. இந்த சிவபூமியில் சிவபக்தர்கள் செல்வதற்கு தடை. அப்போ நாங்கள் எங்கே வேறு நாட்டில் சவுதி அரேபியாவுக்கு போக முடியுமா? ஜெருசலத்துக்கு போக முடியுமா? பெத்ரகம் போக முடியுமா? ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு நாங்கள் இங்கே தானங்க போக முடியும். அப்போ இங்கே கூட எங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னால் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலோட சொத்து பல ஏக்கர் நிலம் இங்கே இருக்குது. அந்த ஏக்கர் நிலத்தினுடைய சொத்துக்குட்பட்ட இடத்துல நாங்கள் போகிறதுக்கு கூட எங்களுக்கு அனுமதி இல்லைன்றாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் அப்பாவியாக இருக்கக்கூடிய இந்து உரிமையை கேட்கறது கூட இங்கே எங்களுக்கு வந்து இது இல்லையா, உரிமை இல்லையா? கோபால் அவர்கள் என்பவர் ஒரு தனிநபர் அல்ல, ஒட்டுமொத்த சிவபக்தர்களுடைய ஒரு அடையாளமாக அவர் இந்த நிகழ்வினை ஒரு இந்துக்கள் மத்தியில் ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு நிகழ்ச்சியை இந்துக்கள் எப்போவுமே நடத்தக்கூடிய கிரிவலத்தை எப்போவுமே உற்சவரை கொண்டு செல்வதை எங்களுடைய விழா அது, எங்களுடைய பாரம்பரியம் அது. அதை நாங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னால் சரி அனுமதி வாங்கலைன்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் அனுமதி தரோம். ஏன்னா காவல்துறை எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அனுமதி வாங்கலை அப்படின்னு சொன்னாங்க. சரி, கண்டிப்பாக நாங்களும் சட்டப்பூர்வமாக, ஏன்னா இந்த நாட்டில் வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருக்கு. எந்த காசி விஸ்வநாதர் கோயில் தெரியுமா? ஸ்ரீபெரும்புதூர் காசி விஸ்வநாதர் கோயில். அந்த கோயிலுக்கு வந்து சொந்தமான நிலம் குயின்ஸ்லாண்டு ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்லி அதை மீட்கிறதுக்காக நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 22 ஏக்கர் நிலத்தை இன்று வரை 6 மாத காலமாக மீட்காத அறநிலையத்துறை.
சட்டம் எங்கங்க போச்சு, நீதி எங்கங்க போச்சு? 9 கோடி ரூபாய் ஃபைன் கட்டணும்னு சொன்னாங்க குயின்ஸ்லாண்ட், இது வரைக்கும் கட்டலை. அப்போ சட்டம் அங்கெல்லாம் போய் வேலை செய்யாமல் காவல்துறை அங்கே போயெல்லாம் அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் இருந்து மீட்கிறத விட்டுட்டு, நாங்கள் கோயிலில் பக்தர்கள் சிவனடியார்கள் போய் நாங்கள் சுவாமி தரிசனம் செஞ்சு சுற்றி வரக்கூடிய நாங்கள், எங்களுக்கு தடை இல்லை. நாங்கள் அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு இதே போல் கோபால் அவர்கள் நாங்கள் கிரிவலம் செல்வதற்கு, நாங்கள் உற்சவரை கொண்டு செல்வதற்கு அனுமதி கேட்பார். அப்பொழுது இந்த காவல்துறை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நிச்சயமாக அவங்க சொன்னதுக்கு நாங்கள் மதிப்பளித்தோம். அதே மாதிரி எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு நாங்கள் அனுமதி கேட்போம். காவல்துறை நிச்சயமாக எங்களுக்கு பாதுகாப்பு தரணும். எங்களை பொறுத்த வரைக்கும் சிவனடியார்களோடு சென்று சாமி தரிசனம் பண்ணோம், சுவாமி சுற்றி வரணும் தான் எங்கள் விருப்பம். ஆனால் மாற்று சமயத்தவர்கள் என்பது அவர்களுடைய திருவிழாக்கள் இதே பகுதியில் நடக்குது, நாங்கள் எதுவும் தடை பண்ணலையே. இதே இப்போ இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மலையில் இருக்கக்கூடிய பகுதியில் பல விழாக்கள் நடக்குது, இந்துக்கள் அங்கே பெரிய அம்மன் கோயில் இருக்குது, பெரிய இந்துக்கள் இருக்கிறாங்க, என்ன அங்கே தடை விதிச்சாங்களா என்ன, தடை விதிக்க சொன்னாங்களா என்ன? அப்போ எங்களுடைய விழாக்கள் நடத்துவதற்கு எந்தவித தடையும் விதிக்கக்கூடாது. இது இந்துக்களுடைய உணர்வை கண்டிப்பாக மதிப்பளித்து அடுத்த பௌர்ணமிக்கு எங்களுக்கு முழு அனுமதி தரணும்னு நாங்கள் நம்புகிறோம். தரவில்லை என்று சொன்னாலும் சட்டத்தின் மூலமாக எப்படி அயோத்தியா மண்டபத்தை மீட்டோமோ, சட்டத்தின் மூலமாக இந்து போராட்டத்தின் மூலமாக எப்படி பட்டின பிரவேசத்தை நடத்தினோமோ, சட்டத்தின் மூலமாக எப்படி நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ரதவீதியிலே வரக்கூடிய கருணாநிதி அவர்களுடைய பெயரை நீக்க வேண்டும் என்று சொன்னதை இப்போ நடந்திருக்கோ, அதுபோல எங்களுடைய இந்து உணர்வை நாங்கள் உருவாக்கி சட்டத்தின் மூலமாக இந்த பிரங்கி மலை இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே எங்களுடைய கிரிவலம் நடக்கும். பிரங்கி மலையினுடைய கிரிவலம் நடப்ப நிகழ்ச்சி இருந்தது. இந்த நிகழ்ச்சியானது பிரங்கி முனிவரனுடைய தவம் இருந்த இந்த மலையை சிவபெருமானினுடைய நட்பையும் நேசத்தையும் பெற்ற அந்த பிரங்கி முனிவருக்கு ஒரு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானின் வடிவமாக இருக்கக்கூடிய இந்த சிவமலையை சுற்றி வர வேண்டும் என்பதற்காக அந்த கிரிவலமானது காவல்துறை வந்து முறையாக அனுமதி பெறவில்லை என்பதை காரணத்தை காட்டி இந்த நிகழ்ச்சியை தடை செய்திருந்தார்கள். அதற்கப்புறம் காவல்துறை கிட்டம் நாங்கள் கோரிக்கை வைத்ததின் பேரை இந்த ஆலயத்தில் நம்மளுடைய நடராஜ சிலையை வச்சு உற்சவரை தூக்கி நகர்வலம் வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வு வந்து இந்துக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகங்களை சம்பந்தப்பட்டது. இறைவனை தூக்கினால் நகர்வலம் வருவது இயற்கை, அது ஆகம விதிக்கு உட்பட்டது. ஆனால் தொடர்ந்து அரசாங்கம் இந்து மத பண்டிகைகளிலே குறுக்கீடாக இருப்பது மனவேதனை அளிக்கின்றது. ஆளுகின்ற அரசுக்கு இது நல்லதல்ல. இது இறைவனுடைய விஷயங்களில் அரசாங்கம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பான முறையில் இந்த நிகழ்வானது மீண்டும் நடக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சன்னியாசிகளையும் வரவழைத்து மீண்டும் இந்த இடத்திலே மாபெரும் கிரிவலத்தை நடத்தி காட்டுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.